Turn your Bibles me to the Gospel according to St. Luke chapter 5. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திற்கு நேராக உங்களுடைய வேதாகமங்களை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். Verse starting from 12 onwards. 12வது வசனத்திலிருந்து until verse number 16. 16வது வசனம் வரை. Let me read in English first, then we'll read it in Tamil. While Jesus was in one of the towns, a man came along who was covered with leprosy. When he saw Jesus, he fell with his face to the ground and begged him, Lord, if you are willing, you can make me clean. Jesus reached out his hand and touched the man. I am willing, he said, be clean. And immediately the leprosy left him. Then Jesus ordered him, don't tell anyone, but go show yourself to the priest and offer the sacrifices that Moses commanded for your cleansing as a testimony to them. Yet the news about him spread all the more so that the crowds of people came to hear him and to be healed of their sicknesses. But Jesus often withdrew to a lonely places and prayed. லூக்கா 5:12 16வது வசனம் வரை தமிழில் வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனருக்கு காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியமடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். Amen. Hallelujah. So tonight when I preach the word, listen carefully so that your faith can be built up. இன்று உங்கள் விசுவாசம் கட்டி எழுப்பப்படத்தக்கதாக இந்த ராத்திரியும் நீங்கள் சொல்லப்பட போகிற இந்த உபதேசத்தை கவனித்து கேளுங்கள். When you exercise your faith, you allow God to work on your behalf. கர்த்தர் உங்கள் நிமித்தம் செயல்படத்தக்கதாக நீங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தும் பொழுது அது சம்பவிக்கும். And the faith comes only through the word of God. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக மாத்திரமே விசுவாசம் வரும். There's no other way you can receive your faith except by paying attention to the word and believe what the Bible says. வேதம் சொல்லுகிறதை விசுவாசிப்பதின் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்புவதின் மூலமாகவும் வருவதே அன்றி விசுவாசம் வேறு எந்த விதத்திலும் வராது. The word of God is the power to deal with some of the barriers to a miracle. இந்த தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தடையா இருக்கிற காரியங்களை உடைக்க வல்லது. Barrier is not with God, barrier is with you and me. தடை என்பது தேவனிடத்தில் இல்லை, தடை என்பது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வருகிறதான காரியம். When you know how to deal with those barriers and break it down, and then you find the power of God invading your soul, spirit and body, doing the miracle in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்யத்தக்கதாக தேவனுடைய வல்லமையானது உங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஊடுருவத்தக்கதாக எப்பொழுது சம்பவிக்கும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற அந்த தடைகளை நீங்கள் எப்படி சரி செய்து உடைக்க முடியும் என்பதை கற்றுக்கொள்ளும் பொழுது நடக்கும். Here the Bible is talking about a leper who came to Jesus. இங்கே ஒரு குஷ்ட ரோகி இயேசுவினிடத்தில் வந்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. The Bible says when he saw Jesus, he fell with his face to the ground. அவன் இயேசுவை கண்டபோது முகம் குப்புற விழுந்தான் என்று வேதம் சொல்கிறது. And the Bible says he begged him. பிறகு வேதம் சொல்கிறது இயேசுவினிடத்தில் அவன் வேண்டிக்கொண்டான். And he said, Lord, if you're willing, you can make me clean. அவன் சொன்ன காரியம், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று சொன்னான். He said, Lord, if you are willing, you can make me clean. அவன் சொன்ன காரியம், உமக்கு சித்தமானால் நீர் என்னை சுத்தமாக்க முடியும். A lot of times, you know, we don't really believe God can do something in our life and a situation. அநேகமுறை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சூழ்நிலைகளிலும் ஒன்றை செய்ய முடியும் என்பதை விசுவாசிக்க கூடாமல் இருக்கிறோம்.
unbelief will always hinder God to do a miracle in your life. The walkil or arpudathai seiya koodada thadaiyai ungalde avisuvasamanadu kondu varum. The enemy will like to sow a lot of unbelief and doubt and fear in your life. Ule walkil aneha avisuvasathai sandehathai bayathai ediriyanavan kondu varuvan. So that your heart, your mind is divided. Adala ungalde irudhayum sindhayanadum ipdiyaga pirindirukkum. So that you will not cooperate with God. Adala neengal devanodu துடைக்காமல் போவீர்கள். So that you don't have the mind of Christ. ஆதலால் கிறிஸ்துவின் சிந்தையற்று போவீர்கள். So here the leper came with a strange request. இங்கே குஷ்டரோகி ஒரு விசித்திரமான ஒரு வேண்டுதலோடு வந்தான். He says, Lord, I know you can do it. அவன் சொன்ன காரியம் ஆண்டவரே உம்மாலே செய்ய முடியும். I don't question your ability. உம்முடைய பலத்தை நான் கேள்வி கேட்கவில்லை. I don't question your power. உம்முடைய வல்லமையை நான் கேள்வி கேட்கவில்லை. But nevertheless I do have a doubt. ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. It's not about the power of Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பற்றினது அல்ல. But no, I have a doubt in another area. ஆனால் இன்னொரு பகுதியில் எனக்கு சந்தேகம் உண்டு. I do not know whether you are willing to heal me or not. ஆனால் என்னை சுத்தமாக்க உமக்கு விருப்பம் இருக்கிறதா என்பதை குறித்து சந்தேகம் உண்டு. I know you can. உம்மால் முடியும். But I do not know whether you will. ஆனால் உம்மால் செய்ய விருப்பம் இருக்கிறதா என்ற சந்தேகம். No, I have heard a lot of testimonies that you are healing people, delivering people, breaking the bondage of Satan, many of the people's lives. அநேகரினி சொஸ்தமாக்குகிறதையும் விடுவிக்கிறதையும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சாத்தானுடைய வல்லமைகளை முறிக்கிறதையும் குறித்ததான சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். I believe all those things. எல்லா இந்த காரியங்களையும் நான் விசுவாசிக்கிறேன். But when it comes to my life, ஆனால் என் வாழ்க்கை பொறுத்தமட்டில், will you do it again? நீர் மறுபடியும் செய்வீரோ? Are you willing to do that miracle in my life? அந்த அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்ய விருப்பமாய் இருக்கிறீரோ? What I have seen you doing for somebody, will you do it in my life? மற்றவருடைய வாழ்க்கையில் செய்கிற ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் செய்வீரோ? I know God has the power. எனக்கு தெரியும் தேவனிடத்தில் வல்லமை இருக்கிறது. God has authority. அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. But I'm not sure whether you're willing to intervene in my life and set me free. ஆனால் என் வாழ்க்கையில் நீ குறுக்கிட்டு என்னை விடுவிக்க விருப்பமாய் இருக்கிறீரா என்பதை குறித்து எனக்கு சந்தேகம் இருக்கிறது. He didn't question the power of God. தேவனுடைய வல்லமையை அவன் கேள்வி கேட்கவில்லை. But he questioned the willingness of God. ஆனால் தேவனுடைய விருப்பத்தை அவன் கேள்வி கேட்டான். I want to tell everybody here. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். We don't have any difficulty when it comes to believing God's miracle in somebody's life. இன்னொருடைய வாழ்க்கையில் வருகிற தேவனுடைய அற்புதத்தை விசுவாசிப்பதற்கு நமக்கு எந்த கடினமும் இல்லை. When people show up and testify, we keep hearing a lot of testimonies. ஜனங்கள் இப்படியாக சாட்சியை கொடுக்க வந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாம் அநேக சாட்சிகளை கேட்கிறோம். Yes, God has done it. தேவன் செய்திருக்கிறார். Yes, we believe. அதை நாம் விசுவாசிக்கிறோம். But where do we have the problem? ஆனால் எங்கே நமக்கு பிரச்சனை? No, we don't believe really that God will do that in your life. ஆனால் அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவரால் செய்ய முடியும் என்பதை நாம் விசுவாசிப்பது இல்லை. I want to tell you, God has done that miracle for somebody. He is not partial. He is going to do the same in your life as well. ஆண்டவர் இன்னொரு வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்திருப்பார் என்றால் பாரபட்சமற்ற அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அதை செய்வார். Every testimony is given to build up your faith. ஒவ்வொரு சாட்சியும் உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. I do not know about your condition or your situation. உங்களுடைய நிலைமை, உங்களுடைய சூழ்நிலை என்னதென்று எனக்கு தெரியாது. But what I like to say is don't give up. ஆனால் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது விட்டுவிடாதிருங்கள். Too early to conclude anything in your life. உங்கள் வாழ்க்கையில் எதையும் சீக்கிரமாக முடித்துக் கொள்ளாதிருங்கள். God has the last word. ஏனென்றால் தேவனிடத்திலேயே இந்த கடைசியான வார்த்தை இருக்கிறது. Amen. Hallelujah. No matter how the situation looks like, உங்கள் சூழ்நிலை எப்படி தோற்றமளித்தாலும், it may look like humanly impossible, ஒரு மனுஷிகமாக அது சாத்தியமற்றதாக இருக்கலாம், but not with God. ஆனால் தேவனுக்கு அல்ல. God works beyond all human deadlines. மனுஷிகமாய் வருகிற எல்லா முடிவுகளையும் தாண்டி தேவன் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். God is unlimited God. ஏனென்றால் தேவன் கட்டுப்பாட்டை மீறினவர். We need to learn how to trust God beyond all our limitations. நம்முடைய கட்டுப்பாடுகளை தாண்டி தேவனிடத்தில் நம்பிக்கை இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Your doctor has limitations. உங்களுடைய மருத்துவருக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. Your medicine has limitations. உங்களுடைய மருத்துவத்திற்கு ஒரு முடிவு உண்டு. Your ability has limitations. உங்களுடைய பலத்திற்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. All those people who are around you, they have limitations. உங்களை சுற்றி இருக்கிற ஜனத்திற்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு. But I have a good news for you tonight. ஆனால் இன்று ராத்திரி உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் வைத்திருக்கிறேன். Come to the unlimited God. தேவன் கட்டுப்பாட்டை இல்லாதவர் தேவனிடத்திற்கு நீங்க
நீங்கள் வாருங்கள். Nothing is impossible with God. என்றால் தேவனால் கூடாதது என்று எதுவுமே இல்லை. He calls things that are not as though they were. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அவர் அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். Because he is a God of faith. என்றால் அவர் விசுவாசத்தின் தேவன். He told you and me walk by faith and not by sight. அவர் உங்களுக்கும் எனக்கும் சொன்ன காரியம் தரிசித்து அல்ல விசுவாசித்து நடங்கள் என்று சொல்லியிருக்கிறார். Don't demand to see everything. எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்று பலவந்தப்படுத்தாதீர்கள். Not everything is in manifestation. எல்லாமே வெளியரங்கமாக்கப்படவில்லை. It doesn't mean that those things are not there. அப்படி வெளியரங்கமாக்கப்படவில்லை என்பதினால் அவைகள் இல்லை என்று அர்த்தமும் இல்லை. Just because your eyes cannot see doesn't mean that those blessings are not existing. உங்களுடைய கண்கள் அவைகளை காணாதபடியினாலே அந்த ஆசீர்வாதங்கள் அங்கே இல்லை என்ற அர்த்தம் இல்லை. The Bible says. வேதம் சொல்கிறது. Eyes are not seen. கண்கள் காணவும் இல்லை. Ears are not heard. செவிகள் கேட்கவும் no இல்லை. No mind is ever conceived. எந்த இருதயத்திலும் தோன்றவும் இல்லை. Those things have been revealed unto you in your spirit by the revelation of the Holy Spirit. பரிசுத்தாவின் வெளிப்பாட்டினாலே இந்த காரியங்கள் உங்கள் ஆவியிலே ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. Now what you believe you may not see now. உங்கள் விசுவாசத்தின்படி நீங்கள் பார்க்க விரும்புகிற காரியங்களை ஒருவேளை நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம். Because you're walking by faith. என்னென்றால் நீங்கள் விசுவாசித்து நடக்கிறீர்கள். But I'm going to tell you soon those things will begin to manifest so strongly and tangibly in your circumstances. ஆனால் நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த விசுவாசிக்கிற உங்களுடைய அந்த காரியங்கள் மிக நேர்த்தியாக திட சாட்சியாக நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையிலே வெளிப்பட போகிறது. Morning I was praying for one of the sisters in our church. நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு சகோதரிக்காக காலையில நான் ஜெபித்தேன். After the English service was over. ஆங்கில ஆராதனை முடித்த பிறகு. While I was praying the spirit of God told me. முடித்த பிறகு ஜெபத்தை ஆவியானவர் எனக்கு சொன்னார். Tell her she has received the healing. அவளிடத்தில் சொல் அவங்க சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று. Though she could not feel that. ஒருவேளை இந்த சுகத்தை அவர்கள் உணர முடியாவிட்டால் I told her don't pray for the healing again. இனிமேல் சுகத்திற்காக ஜெபிக்காமல் இருங்கள். You receive the healing. என்ன சுகத்தை பெற்றுக்கொண்டீர்கள். Now begin to pray only for the manifestation of that healing in your body. ஆனால் இனிமேல் உங்களுடைய சரீரத்தில் இந்த சுகத்திற்குரிய வெளிப்பாடு நடக்கத்தக்கதாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். In Jesus mighty name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். Everything that God would like to give you send it through his word. ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற ஒவ்வொரு காரியமும் அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் அனுப்புகிறார். Somebody shout it. Shout amen. Amen endu solunga. Everything God would like to give you it is given through his word. ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற ஒவ்வொரு காரியமுடைய வார்த்தையின் மூலமாக தான் கொடுக்கப்படுகிறது. The word of God is the seed of God. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை என்பது ஆண்டவருடைய விதை. The word of God is the seed of miracle. அதுவே அற்புதத்தின் விதை. You like to first sow the seed in your life. முதலாவது அவர் அந்த விதையை உங்களுக்குள் விதைக்க விரும்புவார். You like to renew your mind using the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்தி உங்களுடைய மனதை மறுரூபமாக்க விரும்புவார். The seed of God's word. ஆண்டவர் வார்த்தையாகிய அந்த விதையை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு. As you keep on believing. அதை தொடர்ந்து விசுவாசிக்கும் பொழுது. As you keep on confessing. தொடர்ந்து அதை அறிக்கை செய்து கொண்டிருக்கும் பொழுது. As you keep on nurturing your spirit with the proclamation of God's word. ஆண்டவருடைய வார்த்தையின் அந்த பிரகடனத்தினாலே உங்களுடைய ஆவியை நீங்கள் போஷித்துக் கொண்டிருக்கும் பொழுது. Soon you'll begin to see that power of God manifesting that healing in your body. உன் சரீரத்திலே சுகத்தை கொண்டு வருகிறதான அந்த தேவனுடைய வல்லமையானது பிரத்யட்சமாய் விளங்கும். Somebody shout hallelujah. God sends his word and then heals his people. தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி தம்முடைய ஜனத்தை குணமாக்குகிறார். What you need is not the healing. What you need is the word of God. உங்களுக்கு தேவையானது சுகம் அல்ல. எது உங்களுக்கு தேவை என்றால் தேவனுடைய வார்த்தையே. Tell unto the Lord tonight saying God give me your word. ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே இந்த வார்த்தையை எனக்கு கொடு. What is your problem tonight? உங்களுடைய பிரச்சனை இந்த ராத்திரி என்ன? What is your sickness tonight? வியாதி இந்த ராத்திரி என்ன? What is your situation tonight? இன்று இருக்கிற உங்களுடைய சூழ்நிலை என்ன? Tell the Lord give me a word. ஆண்டவரே சொல்லுங்க உம்முடைய வார்த்தையை கொடும் ஆண்டவரே. Send me a word. உம் வார்த்தை எனக்கு நேராய் அனுப்பு. Speak the power of your word into my spirit. என்னுடைய ஆவியில் உம்முடைய வார்த்தையின் வல்லமையை பேசு. When you receive the seed of God's word. ஆண்டவரே வார்த்தையின் அந்த விதையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது. When you receive it in your heart. இருதயத்தில் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது. Listen carefully. கவனித்து கேளுங்கள். The Bible says the word of God is living and active. வேதம் சொல்கிறது தேவனுடைய வார்த்தையானது கிரியை செய்கிற ஒரு வார்த்தை. Do you understand what I'm talking about? When you receive the word of God, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளும் பொழுது, the Bible says, வேதம் சொல்கிறது, the word of God is living and active. அது ஜீவனுள்ளதாயும் வல்லமை உள்ள வசனமாயும் இருக்கிறது. So when you receive the word in your spirit, அது உங்களுடைய ஆவியிலே நீங்கள் வார்த்தையை பெற்றுக் கொள்ளும் பொழுது, when you believe the word, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, when you confess the word, வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது, when you proclaim the word, அந்த வார்த்தையை பிரகடனப்படுத்தும் பொழுது, the word becomes living and active inside your body. அந்த வார்த்தையானது உங்களுடைய சரீரத்துக்குள்ளே
ஜீவனுள்ளதாயும் வல்லமை உள்ளதாயும் மாறுகிறது. God's word is active. என்ற கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் கிரியை செய்கிற வார்த்தை. I do not know whether the medicine works in your life or not. உங்களுடைய வாழ்க்கையில் மருத்துவம் கிரியை செய்கிறதோ இல்லையோ. But I know one thing, when you believe the word of God is going to be living and active on the inside of your body. ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அது உங்கள் சரீரத்திற்குள் ஜீவனுள்ளதாயும் வல்லமை உள்ளதாயும் மாறுகிறது. You must be able to say, நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். I believe the word. நான் வார்த்தையை விசுவாசிக்கிறேன். And I know, and I know, and I know beyond any shadow of doubt. எந்த ஒரு சந்தேகத்தின் நீளமில்லாமல் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். Because the word is living and active on the inside of me. தேவனுடைய வார்த்தையானது எனக்குள்ளாய் ஜீவனுள்ளதாயும் வல்லமையுள்ளதாயும் இருக்கிறது. I can feel the power of the word. ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையை உணர முடிகிறது. I can feel the fire of the word. வார்த்தையின் அக்கினி நான் உணர முடிகிறது. Oh, Jeremiah says, I feel your word like a fire being shut up in my bones. எரேமியா சொன்னதான காரியமுடைய வார்த்தையானது ஒரு அக்கினி போல என்னுடைய எலும்புகளுக்குள் அடைக்கப்பட்டதாய் இருக்கிறது. No, you ask God for the word. நீங்கள் தேவனிடத்தில் வார்த்தைக்காக கேட்க வேண்டும். God send me your word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எனக்கு அனுப்புமா. God let the word deal with the condition of the sickness in my body. என்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதியின் அந்த சூழ்நிலையை அது சரி செய்யட்டும். The word of God is a two-edged sword. என்னடா தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். No sickness, no demon can ever stand against the power of God's word. ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமைக்கு முன்பாக எந்த வியாதியின் எந்த பிசாசின் வல்லமையும் எதிர நிற்க முடியாது. The word of revelation, let it penetrate every aspect, every area of your life. அந்த தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடானது உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு முகம் ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு அங்கத்தையும் அப்படியே ஊடுருவட்டும். God is sending his word to you right now. இப்போது தேவன் தம்முடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் அனுப்பி கொண்டிருக்கிறார். Listen carefully. கவனித்து கேளுங்க. You need a faith to receive what God has for you. ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருப்பதை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு விசுவாசம் தேவை. Somebody shout hallelujah. Hallelujah. Amen. If you believe, you will see the glory of God. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். The just shall live by faith. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். Your faith matters. உங்களுடைய விசுவாசம் முக்கியமானது. What you believe is important. நீங்கள் விசுவாசிப்பது மிக முக்கியமானது. That's why you have to listen to the word of God very carefully. அதனால தான் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் மிக கவனமாக கவனிக்க வேண்டும். And a lot of times the enemy wants you to sleep when you have to listen to the word. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கும் பொழுது அநேக முறை எதிரியானவன் நீங்கள் தூங்க வேண்டும் என்று விரும்புகிறான். So that when you pray, you know, you may not have faith. அதனால் ஜெபிக்கும் பொழுது விசுவாசம் இல்லாமல் ஒருவேளை ஜெபிப்பீர்கள். You understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? So now talking about this leper. இப்பொழுது குஷ்டரோகி பற்றி பேசும் பொழுது he says, Lord, you can. அவன் சொன்னான், உம்மால் கூடும். But I do not know whether you're willing. ஆனால் உமக்கு விருப்பம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. You know, a lot of us, we have a doubt. அநேகருக்கு சந்தேகங்கள் உண்டு. Yes, God has done for a lot of people. அநேக ஜனத்திற்கு தேவன் செய்திருக்கிறார். But I do not know whether it's going to happen to me. ஆனால் எனக்கு சம்பவிக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. I want to tell you right now. இப்பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். No, it's going to happen to you. உங்களுக்கு அது நிச்சயம் சம்பவிக்கும். What he has done for somebody is going to do that to you. மற்றவர் ஒருவருக்கு செய்த ஒரு காரியத்தை அவர் உங்களுக்கு என்று செய்ய போகிறார். Maybe there are a few you come to a point where you don't even believe the testimony of others. சிலர் இந்த சூழ்நிலையிலே கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது மற்றவருடைய சாட்சிகளை கூட விசுவாசிக்க கூடாமல் இருக்கிறீர்கள். Because you keep listening, God is doing this to this person, this to that person, but nothing is happening in your life. இந்த காரியத்தை கர்த்தர் இவளுக்கு செய்தார், அவர்களுக்கு செய்தார், ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றும் சம்பவிக்கவில்லை. So you are not able to overcome the unbelief. அதனால் இந்த சந்தேகத்தை என்றால் அவிசுவாசத்தை மேற்கொள்ள உங்களால் முடியவில்லை. So you are questioning the willingness of God. அதனால் தேவனுடைய விருப்பத்தை நீங்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். When will this happen in my life? எப்போது இது என் வாழ்க்கையில் சம்பவிக்கும்? I know you have done it for somebody. எனக்கு தெரியும் இன்னொருவருக்கு நீ செய்திருக்கிறீர்கள். Why it is not happening in my life? ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இன்னும் சம்பவிக்கவில்லை? God, are you listening to my prayers? ஆண்டவரே, நீ என் ஜெபத்தை கேட்டு I don't question your power. உம்முடைய வல்லமையை நான் கேள்வி கேட்கவில்லை. No, I know you have power. உம்மிடத்தில் வல்லமை இருக்கிறது என்று தெரியும். Somewhere I'm believing that you're not going to do unto me what you've done for other people. மற்றவர்களுக்கு செய்த காரியத்தை நீர் எனக்கு செய்ய மாட்டீரோ என்று நான் நினைக்க ஆரம்பித்திருக்கிறேன். Is the Lord if you are willing. அவன் சொன்னான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் you can make me clean. நீர் என்னை சுத்தமாக்க கூடும். Lord if you are willing. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் you can make me clean. என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். Jesus did not reply to him directly. ஆண்டவர் நேரடியாக அவனுக்கு பேசவில்லை. Or immediately. உடனேயும் பேசவில்லை. It demonstrated what he wanted to say. அவர்
சொல்ல விரும்பினதை அவர் செய்து காண்பித்தார். He replied to him with a non-verbal communication. அவர் பிரதியுத்தரத்தை பதிலில்லாமல் செய்து காண்பித்தார். In those days no nobody will touch a leper. அந்த நாட்களிலே குஷ்டரோகியை யாரும் தொடமாட்டார்கள். No it is defiling to touch those people. இப்படிப்பட்ட ஜனத்தை தொடுவது ஒரு தீட்டான காரியம். So nobody will touch a leper. அதல குஷ்டரோகியை யாரும் தொடுவது இல்லை. The Bible says when he asked this question to Jesus. இந்த கேள்வி இயேசுவினிடத்தில் அவன் கேட்டபோது வேதம் He wanted to demonstrate something. இயேசு ஒன்றை செய்து காட்ட விரும்பினார். The Bible says. வேதம் சொல்கிறது. Jesus reached out his hand and touched him. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டார். Before he could speak he touched him. பேசுவதற்கு முன்பாகவே அவனை தொட்டார். Jesus reached out his hand and he touched the man. இயேசு தமது கரத்தை நீட்டி அந்த மனுஷனை தொட்டார். He reached out his hand and touched the man. தம்முடைய கரத்தை நீட்டி அந்த மனுஷனை தொட்டார். And I'm telling somebody here tonight. இந்த ராத்திரி யாரோ ஒருவருக்கு நான் சொல்லுகிறேன். If you are questioning the willingness of God in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய விருப்பத்தை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? Reaching out to you and he is touching you right now. அவர் தமது கரத்தை நீட்டி உங்களை தொட்டுக்கொண்டிருக்கிறார். Then he said I am willing. பிறகு சொன்னார் எனக்கு சித்தம் உண்டு. Then he said I am willing. பிறகு சொன்னார் எனக்கு சித்தம் உண்டு. First he touched. முதலில் அவர் தொட்டார். First he touched. முதலில் அவர் தொட்டார். No man will touch this man. ஏனென்றால் எந்த மனுஷனும் இந்த மனுஷனை தொட மாட்டார். No man would be willing to touch this man. எந்த மனுஷனும் இந்த மனுஷனை தொட விருப்பம் கொள்ள மாட்டார். Because the unclean disease. ஏனென்றால் ஒரு தொடக்கூடாத அசுத்த வியாதி. Where nobody was willing to touch. யாரும் தொட விருப்பமில்லாத ஒரு இடத்தில் Jesus touched. இயேசு தொட்டார். He touched him publicly. வெளியரங்கமாக தொட்டார். Then he said I am willing. பிறகு சொன்னார் எனக்கு சித்தம் உண்டு. I am willing. எனக்கு சித்தம் உண்டு. I am willing. எனக்கு சித்தம் உண்டு. God is telling you tonight. இந்த ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். Don't question my willingness. என்னுடைய விருப்பத்தை கேள்வி கேளாதே. Don't question my love. என்னுடைய அன்பை கேள்வி கேளாதே. Oh God will you ever do it in my life? ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில் செய்வீரோ? Will you ever do it in my family? என் குடும்பத்தில் ஒரு காலம் செய்வீரோ? God says. ஆண்டவர் சொல்கிறார். I am willing. நான் சித்தம் I am willing to do that miracle in your life. ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு சித்தம் உண்டு. I am willing. எனக்கு சித்தம் உண்டு. My son, I am willing. என் மகனே எனக்கு சித்தம் உண்டு. My daughter, I am willing. என் மகளே எனக்கு சித்தம் உண்டு. To intervene in your situation. உன் சூழ்நிலையில் குறுக்கிடுவதற்கு. To deliver you. உன்னை விடுவிப்பதற்கு. To touch you where no man will ever touch you. எந்த மனுஷனும் உன்னை தொட முடியாத இடத்தில் தொடுவதற்கு. God touches you exactly where no man could ever touch you. எந்த மனுஷனும் ஒரு காலம் தொட முடியாத ஒரு இடத்தில் தேவன் தொடுகிறார். You know it and I know it. உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும். But God says I will. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் என்னால் முடியும். I'm touching you right now. உன்னை நான் இப்பொழுது தொடுகிறேன். Even while you listen to the word. இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கும் பொழுது. The power of God is penetrating into your soul, spirit and body. தேவனுடைய வல்லமையானது உங்களுடைய ஆத்துமா ஆவி சரீரத்திலே ஊடுருவி கொண்டிருக்கிறது. Keep claiming the word. ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கும் பொழுது. Lord heal me right now. சொல்லுங்கள் ஆண்டவரே என்னை சுஸ்தமாக்கும். Lord deliver me right now. என்னை இப்பொழுதே விடுவியும். Lord break every power of Satan curse right now. எல்லா சாத்தானுடைய வல்லமையும் சாபத்தை முறியும். God says I am willing. ஆண்டவர் சொல்றார் எனக்கு சித்தம் உண்டு. God says I am willing. கர்த்தர் சொல்றார் எனக்கு சித்தம் உண்டு. I am willing to touch you. உன்னை தொடுவதற்கு எனக்கு சித்தம் உண்டு. Willing to heal you. உன்னை சுஸ்தமாக்க சித்தம் உண்டு. Willing to deliver you. விடுவிக்க எனக்கு சித்தம் உண்டு. Willing to prosper you. உன்னை செழிப்பாக்க எனக்கு சித்தம் உண்டு. Willing to lift you up. உன்னை உயர்த்த எனக்கு சித்தம் உண்டு. Willing to do something in your life where no one can ever do unto you. உனக்காக எந்த மனுஷனும் செய்ய முடியாத ஒன்றை உன் வாழ்க்கையில் செய்ய எனக்கு சித்தம் உண்டு. Don't give up. விட்டுவிடாதே. Just believe. விசுவாசி போதும். Don't give up. விட்டுவிடாதே. Just believe. விசுவாசி போதும். If you believe. நீ விசுவாசித்தால். You're going to see glory. தேவனுடைய மகிமையை பார்க்க போறாய். Not just a miracle. அற்புதத்தை அல்ல. Not just breakthrough. வெறும் விடுதலை மாத்திரமல்ல. Through that miracle I'm going to reveal my glory. அந்த அற்புதத்தின் மூலமாக என்னுடைய மகிமையை நான் வெளியரங்கமாக்க போகிறேன். Don't focus on the miracle. வெறும் அற்புதத்தை நோக்கி பாராதே. Focus on my glory. என்னுடைய மகிமையை நோக்கி பார். To get a miracle is not our priority. ஏதோ ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வது முதன்மை அல்ல. Yes, God can.
ஆண்டவரால் முடியும் and God will ஆண்டவர் செய்வார் but what you and I we want to see is the glory of God ஆனால் நீங்களும் நானும் பார்க்க விரும்புகிறதான காரியம் தேவனுடைய மகிமை amen amen ask the Lord to show his glory unto you ஆண்டவரை நோக்கி அவருடைய மகிமை உங்களுக்கு காண்பிக்கும்படி கேளுங்கள் shift your focus from your need unto the glory உங்களுடைய தேவையிலிருந்து மகிமைக்கு நேராக உங்களுடைய நோக்கத்தை திருப்புங்கள் I am telling somebody tonight you may have a lot of questions why such a delay in my life அநேகருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ராத்திரி கேள்விகள் இருக்கலாம் ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான தாமதம் God says கர்த்தர் சொல்கிறார் I want to show my glory to you உனக்கு என்னுடைய மகிமையை நான் காட்ட விரும்புகிறேன் I want to show my glory to you உனக்கு என் மகிமையை நான் காட்ட விரும்புகிறேன் I'm going to glorify my name in என்னுடைய your life நாமத்தை உன் வாக்கின் மூலமாக நான் மகிமைப்படுத்த போகிறேன் Amen And he said Lord if you can ஆண்டவரே உம்மால் முடியும் God said no if you can believe ஆனால் தேவன் சொன்னார் நீ விசுவாசிக்க கூடுமானால் All things are possible. எல்லாம் கூடும். You don't need to turn with me but there's another passage in the gospel according to St Mark chapter 9. நீங்கள் திருப்ப வேண்டாம் இன்னொரு பகுதி உண்டு மார்க் 9வது அதிகாரம். There the Bible talks about a father bringing his little son over to Jesus Christ. இங்கே ஒரு தகப்பன் தன்னுடைய சிறு பையனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்ததை பார்க்க முடியும். He was demon possessed. Listen to me. என்னை கவனியுங்கள் அவன் பிசாசினால் பிடிக்கப்பட்டவனாய் இருந்தான். The disciples could not cast the demon out. அந்த சீஷர்களால் இந்த பிசாசை விரட்ட முடியவில்லை. So when he saw the commotion he asked what's happening. இந்த ஒரு சந்தடியை கேட்டபொழுது அவர் கேட்ட காரியம் என்ன சம்பவிக்கிறது? So the brought this boy unto him இப்போதே அந்த பையனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள் and he asked the father how long he has been like this அவர் கேட்ட காரியம் தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று the father says from childhood அவர் சொன்ன காரியம் சிறுவயது முதற்கொண்டே நடந்து கொண்டிருக்கு you know demons who like to attack human beings from childhood நான் மனுஷ குலத்தை பிசாசானவன் சிறுவயதிலிருந்தே தாக்க முயற்சிக்கிறான் even from the womb of the mother a child could be possessed ஒரு தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே ஒரு குழந்தையானது பிசாசினால் பிடிக்கப்பட முடியும் demons who like to invade human beings and occupy their lives and to rule over their lives to destroy them பிசாசுகள் எப்பொழுதே மனுஷனை இப்படியாக ஊடுருவி அவருடைய வாழ்க்கையை ஆளுகை செய்து அவர்களை அழிக்கும்படியாக தீர்மானிக்கிறார் he says from childhood அவர் சொன்ன காரியம் தகப்பன் சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது does demon attack children பிள்ளைகளை பிசாசு தாக்குமா yes he does நிச்சயமாய் செய்யும் be careful கவனமாய் இருங்கள் be prayerful ஜெபத்தில் இருங்கள் be watchful எச்சரிக்கையாயிருங்க keep your home clean உடைய வீட்டை சுத்தமாய் வைத்திருங்க if the enemy is going to bypass you and touch your son and daughter I want to tell you there's something wrong with your spiritual life உங்களுடைய வாழ்க்கையை தாண்டி உங்களுடைய மகனையோ மகளையோ பிசாசுகள் தாக்குகிறது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்ற அர்த்தம் you are blind to the work of the enemy in your own family உங்களுடைய குடும்பத்திலேயே எதிரியின் கிரியைகளுக்கு உங்களுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம் you need to become alert in the spirit நீங்கள் உங்களுடைய ஆவியிலே எச்சரிக்கையாக வேண்டும் watch over your family குடும்பத்தை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் fathers and husbands watch over your family தகப்பன்மார்களே கணவர்களே உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் you are the priest you are the prophet you are the king for your family என்னங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் தான் ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் you need to provide not only the physical security but also the spiritual security to your family ஏதோ சரீர நிலையின் பாதுகாப்பை மட்டுமல்ல ஆவிக்குரிய பாதுகாப்பை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் here the boy could not protect his little son from demons தகப்பன இருந்தும் இந்த சிறு பையனை பிசாசின் இடத்திலிருந்து காக்க முடியவில்லை he came to jesus அவர் இயேசுவின் இடத்தில் வந்தார் and he said அவர் சொன்னார் if you can do anything ஆண்டவரே நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் take pity on us எங்கள் மேல் மனதிறங்கி and help us எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் jesus replied in a very powerful way இயேசு வல்லமையான விதத்திலே மாறுத்தரம் கொடுத்தார் he said if you can நீ விசுவாசிக்க கூடுமானால் he told jesus oh god jesus if you can நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் என்று அவன் இயேசுவினிடத்தில் சொன்னான் but he said now if you can இயேசு இப்பொழுது சொல்கிறார் நீ விசுவாசிக்க கூடுமானால் if you can believe நீ விசுவாசிக்க கூடுமானால் see Are you listening? என்ன கவனித்தீர்களா? Jesus is focusing on the faith of this person. இந்த மனுஷனுடைய விசுவாசத்தின் மேல் இயேசு நோக்கமாய் இருந்தார். Power belongs to God. என்னடா வல்லமை தேவனுக்குரியது. But faith belongs to you. ஆனா விசுவாசம் உங்களுக்குரியது. Amen.
So when you believe, அதல நீங்க விசுவாசிப்பீர்கள் என்றால், when God sees your faith, அவர் உங்கள் விசுவாசத்தை பார்த்து, he will release the power. அந்த வல்லமையை அவர் விடுவிப்பார். So the Bible here says, இங்கே வேதம் சொல்கிறது, if you can believe, நீ விசுவாசிக்க கூடுமானால், everything is possible. எல்லாமே கூடும். For him who believes. என்னடா விசுவாசிக்கிறவனுக்கு. Hallelujah. God is telling you and me, just believe. உங்களை என்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், விசுவாசி போதும். Don't speak anything negative. எதையும் எதிர்மறையாக பேசாதே. Don't confess anything negative. எதையும் எதிர்மறையாக அறிக்கை செய்யாதே. Always be positive. எப்பொழுதுமே நேர்மறையாக இரு. Focus on God's word. கர்த்தருடைய வார்த்தையில் நோக்கமாய் இரு. Focus on God's promise. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நோக்கமாய் இரு. The delays are not denials. இந்த கால தாமதங்கள் மறுப்புகள் அல்ல. Greater the battles, greater the victory. பெரிய போராட்டங்களா பெரிய வெற்றி. Your time is coming very soon. உம்முடைய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. God says I'm going to reveal my glory in your life. கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையின் மகிமையை நான் வெளியரங்கமாக்க போகிறேன். I'm going to be glorified in and through your life. உன் வாழ்க்கையின் மூலமாகவும் உனக்குள்ளாகவும் நான் மகிமை எடுக்க போகிறேன். Just believe. விசுவாசி போது. Just believe. விசுவாசி போது. He told a woman saying that your faith has healed you or made you whole. ஸ்திரீயை நோக்கி அவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை சொஸ்தமாக்கினது என்று சொன்னார். Hallelujah. Praise the Lord. Immediately the boy's father exclaimed. உடனே அந்த பையனின் தகப்பன் சொன்னார், I do believe. விசுவாசிக்கிறேன். I do believe. விசுவாசிக்கிறேன். Help me overcome my unbelief. ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னார். Help me overcome my unbelief. என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய். He prayed a very unique prayer. அவர் தனித்தன்மையுள்ள ஜெபத்தை செய்தார். He said I believe God. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். But somewhere there is an unbelief. ஆனால் எங்கோ ஒரு இடத்துல அவிசுவாசம் இருக்கு. But I want to overcome it. ஆனால் அதை நான் மேற்கொள்ள விரும்புகிறேன். Help me overcome my unbelief. அந்த அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய். I pray that now God's going to help some of you to overcome your unbelief. நானும் இந்த ராத்திரி உங்களுடைய அவிசுவாசத்தை நீங்கும்படி அவர் உதவி செய்ய ஜெபிக்கிறேன். It's not that you don't believe in God. நீங்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை என்ற அர்த்தமில்லை. But you believe in God. நீங்கள் தேவனில் விசுவாசமாய் இருக்கிறீர்கள். But somewhere the spirit of unbelief is competing with your faith. ஆனால் எங்கோ ஒரு இடத்துல இந்த அவிசுவாசம் என்னும் ஆவியானது உங்களுடைய விசுவாசத்தோடு போட்டியிடுகிறது. You are struggling. நீங்கள் போராடிக் கொண்டிருக்கிறீர்கள். He prayed saying, Lord, help me overcome my unbelief. ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறேன். Help me overcome. ஆண்டவரே, மேற்கொள்ள எனக்கு உதவி செய். I want to tell every one of you here tonight. இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் இந்த ராத்திரி சொல்றேன். Overcome your unbelief. உங்களுடைய அவிசுவாசத்தை மேற்கொள்ளுங்கள். It is not from God. அது தேவனிடத்திலிருந்து வரவில்லை. It is from the devil. அது பிசாசினிடத்திலிருந்து. Doubt is from the devil. என்ன சந்தேகமே பிசாசின். Fear is from the devil. பயமும் பிசாசினிடத்திலிருந்து. But God says. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், if you can believe. நீ விசுவாசிக்க கூடுமா? Everything is possible. எல்லாமே. Amen. Amen. God says I don't expect anything from you. உன்னிடத்தில் நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை. Just believe. விசுவாசி போதும். 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 I will do the rest. Just believe. மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன். விசுவாசி போதும். No, I'm going to help you to overcome your unbelief. உன் அவிசுவாசத்தை மேற்கொள்ள நான் உதவி செய்ய போகிறேன். Amen. Pray to God tonight, help me overcome my unbelief. அன்றைடத்திலே ஜெபங்கள், ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். Amen. After this, இதற்கு பிறகு, he rebuked the evil spirit. அவர் அந்த அசுத்த ஆவியை கட்டிந்து கொண்டார். You deaf and mute spirit. ஓமையும் செவிடுமான ஆவியே. I command you. உன்னை நான் கட்டளையிடுகிறேன். Come out of him and never enter him again. இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே. Now listen. இப்பொழுது கவனியுங்கள். Now listen. இப்பொழுது கவனியுங்கள். Here in this scenario, இந்த ஒரு சூழ்நிலையிலே, காட்சியிலே, demon is not an issue. பிசாசு ஒரு பிரச்சனை அல்ல. Devil is not the problem for God. தேவனுக்கு பிசாசு ஒரு பிரச்சனை அல்ல. Before dealing with the spirit of hell, நரகத்தின் ஆவியை அவர் சரிபடுத்துவதற்கு முன்பாய், before dealing with the demonic spirits that operate behind your life, உன்னை வாழ்க்கைக்கு பின்பாக இருக்கிற பிசாசின் காரியங்களை அவர் சரி செய்வதற்கு முன்பாக, first you like to deal with your unbelief. உன்னுடைய அவிசுவாசத்தை அவர் சரி செய்ய விரும்புவார். He wants to set right something in your own personal life. உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இருக்கிற சில விஷயங்களை அவர் சரி செய்ய விரும்புவார். There's something against God in your life. ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறது. There is an opinion in your life. வாழ்க்கையில் ஒரு அபிப்பிராயம். There's a perspective in your life. ஒரு கண்ணோட்டம். There's a human logic in your mind. ஒரு மனுஷிகமான காரியங்கள். It is against the faith
The Bible teaches தேவனுடைய வார்த்தை போதிக்கிற விசுவாசத்துக்கு விரோதமாய் இருக்கிறது. The Lord would like to remove that out of your spirit. அது உங்களுடைய ஆவியிலிருந்து எடுக்கப்படும்படி கர்த்தர் விரும்புவார். He wants to uproot that spirit of unbelief out of you. உங்களிலிருந்து அந்த அவிசுவாசத்தின் ஆவியை அவர் வேரோடு பிடுங்க விரும்புவார். Because it's blocking your miracle. என்னது உங்களுடைய அற்புதத்தை அது தடுத்து கொண்டிருக்கிறது. It's blocking your promotion. அது உங்களுடைய உயர்வை தடுத்து கொண்டிருக்கிறது. It's blocking your future and destiny. உங்களுடைய எதிர்காலத்தின் அந்த திட்டத்தை அது தடுத்து கொண்டிருக்கிறது. You can give the command to demons just like that. அவர் பிசாசுகளுக்கு இப்படி கட்டளை கொடுக்க முடியும். One word. If he rebukes once, all the demons will leave immediately. ஒரு வார்த்தையினாலே அவர் பிசாசுகளை அதட்டினார் என்றால் உடனே ஓடிவிடும். But Jesus decided. ஆனால் இயேசு முடிவு செய்த காரியம். Before I deal with the demon. பிசாசுகளிடத்தில் நான் செய்வதற்கு முன்பாக. First I will deal with you. உன்னிடத்தில் நான் சரி செய்ய வேண்டும். I will deal with the condition of your heart. உன்னுடைய இருதயத்தின் நிலையை நான் சரி செய்தாக வேண்டும். I want to remove doubt and fear from you. உன்னிடத்தில் இருந்து சந்தேகத்தை பயத்தை எடுக்க வேண்டும். I want to help you overcome your unbelief. உன் அவிசுவாசத்திலிருந்து நீ மேற்கொண்டு வரும்படியாக உதவி செய்வேன். Listen very carefully. மிகுந்த கவனமாய் கேளுங்க. After ministering to this man. இந்த மனுஷனுக்கு ஊழியம் செய்த பிறகு. After helping this man to overcome his unbelief. அவன் அவிசுவாசம் நீங்கும்படி அவனுக்கு உதவி செய்த பிறகு. Now he turned his attention towards the demon. இப்போது அந்த பிசாசுக்கு விரோதமாய் அவருடைய கவனத்தை திருப்பினார். You understand what I'm talking about? சொல்வதை புரிந்துகொண்டீர்களா? There is something the Lord would like to deal with you in your personal life. சொந்த வாழ்க்கையில் சில காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புவார். It's going to just take a second for God to drive the demons out. பிசாசுகளை விரட்டுவதற்கு ஒரு க்ஷணம் போதும். But he would like to deal with the spirit of unbelief in your life. உடைய வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசத்தின் ஆவியை அவர் சரி செய்ய விரும்புவார். You need to pray to God, touch me Lord. நீங்கள் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே என்னை தொடும். Help me overcome my unbelief. என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்ய. Now when he commanded the demons. இப்பொழுது பிசாசுகளை நோக்கி கட்டளையிட்டார். The Bible says. வேதம் சொல்லுகிறது. They came out of this young boy. அது அவன் அந்த சிறுபையனை விட்டு வெளியே வந்தது. The spirit shrieked, convulsed him violently and came out. அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. It came out. புறப்பட்டு போயிற்று. Listen. கவனியுங்கள். Before the demon could come out. பிசாசு புறப்பட்டு போவதற்கு முன்பாக. First the unbelief should come out. இந்த அவிசுவாசம் வெளியே வர வேண்டும். You understand what I'm saying? சொன்னதை புரிந்து கொண்டீர்கள். First the unbelief should come out. அவிசுவாசம் முதலில் வெளியே வர வேண்டும். Once the unbelief is out. அவிசுவாசம் வெளியே போய் விட்டது என்றால். Then everything that's against your life, working against your life will be out. உங்களுக்கு விரோதமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லாம் வெளியே ஓடிவிடும். Every demon will come out. எல்லா பிசாசும் வெளியே ஓடிவிடும். Every sickness will come out. ஒவ்வொரு சரி வியாதியும் ஓடிவிடும். Every curse will come out. ஒவ்வொரு சாபம் வெளியே ஓடும். Every loss will come out. எல்லா இழப்பும் ஓடும். Every spirit of limitation will come out. எல்லா கட்டுப்படுத்தின ஆவி ஓடும். Amen. First the spirit of unbelief should come out. முதலாவது அவிசுவாசம் வெளியே வர வேண்டும். Amen. Also when you touch the leper. அது மட்டுமல்ல அந்த குஷ்டரோகி அவர் தொட்டபோது. He touched the man and said I am willing. அவர் சொல்லி தொட்டு சொன்ன காரியம் எனக்கு சித்தமுண்டு. Amen. Then he said be clean. பிறகு சுத்தமாகு. Hallelujah. The Bible says immediately. வேதம் சொல்கிறது உடனே. Hallelujah. Immediately the leprosy left him. உடனே அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. Hallelujah. But what did leave first? முதலில் எது ஓட வேண்டும்? Not the leprosy. குஷ்டரோகம் அல்ல. It's unbelief. அவிசுவாசம். And I pray tonight in Jesus name every unbelief in your heart in your mind leave in Jesus mighty name. இன்று ராத்திரி இயேசுவினிடத்தில் நான் ஜெபிக்கிற காரியம் உங்களுடைய ஆவியிலும் உங்களுடைய மனதிலும் இருக்கிற ஒவ்வொரு அவிசுவாசத்தின் ஆவியும் வெளியேறு என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். Get out of my body. என்னை விட்டு வெளியேறு இயேசுவினா. Get out of my mind. என்னுடைய மனதை விட்டு வெளியேறு. Every spirit of doubt and fear. எல்லா சந்தேகத்தின் பயத்தின் ஆவியும். Every spirit of unbelief. எல்லா அவிசுவாசத்தின் ஆவியும். Come out. வெளியேறு இயேசுவின் நாமத்தில். Remember நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Sometime your deliverance can be affected or delayed because they hold on to your unbelief. சில நேரம் உங்களுடைய விடுதலையானது பாதிக்கப்பட்டு கால தாமதமாகலாம். ஏனென்றால் உங்களுடைய அவிசுவாசம். While your unbelief on the inside you keep wrestling with God for deliverance. நீங்கள் அவிசுவாசத்தை உள்ளே வைத்துக்கொண்டு உங்களுடைய விடுதலைக்காக நீங்கள் ஆண்டவரிடத்தில் போராடிக் கொண்டிருப்பீர்கள்.
He would like to first deal with its spirit of unbelief. ஆன உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அவிசுவாசத்தின் ஆவியை முதலாவது அவர் சரி செய்ய வேண்டும். Where you say to God, Lord, I am willing. எங்க நீங்கள் ஆண்டவரே நான் விருப்பமாய் இருக்கிறேன். I am willing to receive your miracle. உம்முடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விருப்பமாய் இருக்கிறேன். I believe. நான் விசுவாசிக்கிறேன். I believe. நான் விசுவாசிக்கிறேன். When you open up your heart with faith, then the power of God will invade your life. உங்கள் இருதயத்தை விசுவாசத்தில் நீங்கள் திறந்து கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமையானது ஊடுருவும். Amen. So I am teaching this tonight to make you understand how to get your faith to work for you. இன்று நான் இதை ஏன் போதிக்கிறேன் என்றால் எப்படி உங்களுடைய விசுவாசத்தை உங்களுக்கென்று நீங்கள் செயல்படுத்தும்படியாய் ஸ்கிரீ செய்ய வைக்க முடியும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறேன். So when you have faith, உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது, you make God work on your behalf. கர்த்தர் உங்களுக்காக கிரீ செய்ய நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள். You make it easy for God to touch you. உங்களை தொடும்படிக்கு கர்த்தரை எளிதாய் கிரீ செய்ய இடம் கொடுக்கிறீர்கள். So when you have faith, உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது, just one word, ஒரு வார்த்தை போதும். Just one touch, ஒரு தொடுதல் போதும். When you come to the altar, one touch will do. பலிபீடத்திற்கு வந்தால் ஒரு தொடுதல் போதும். If you have the spirit of unbelief, ஆனா இந்த அவிசுவாசத்தின் ஆவி இருக்கும் என்றால், no, I can just keep on laying my hands on you, nothing will happen. நான் என் கரத்தை தொடர்ந்து வைத்துக்கொண்டே இருந்தால் ஒன்றும் நடக்காது. Because what connects you with God is your faith. என்ன தேவனோடு உங்களை இணைப்பது என்ன என்றால் விசுவாசம். Faith unlocks the power of God. விசுவாசமே தேவனுடைய வல்லமையை கட்டவிழ்க்கிறது. God responds to your faith. கர்த்தர் உங்கள் விசுவாசத்திற்கு தான் கிரியை செய்கிறார். Not because you have a problem. உங்களுக்கு பிரச்சனை இருப்பதினால அல்ல. Everybody has a problem. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. Who doesn't have a problem? யாருக்கு பிரச்சனை இல்லை? You have a problem and I have a problem. உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது எனக்கும் பிரச்சனை இருக்கு. But the point here is, ஆனால் இங்க இருக்கிற குறிப்பு, not the problem by itself. பிரச்சனை அல்ல. But the point is, ஆனால் இருக்கிற விஷயம் என்னன்றா, your faith matters most. உங்களுடைய விசுவாசம் மிக முக்கியமான காரியம். Your faith matters. உங்களுடைய விசுவாசம் மிக முக்கியம். It's like a key that you can use to unlock your miracles. உங்களுடைய அற்புதங்களை திறப்பதற்கு ஒரு திறவுகோல். Tonight say to God, Lord, I have faith. இன்று சொல்லுங்கள் ஆண்டவரே எனக்கு விசுவாசம் இருக்கிறது. Lord, I believe. நான் அதை நம்புகிறேன். Lord, I am ready. நான் தயாராக இருக்கிறேன். Amen. I'm willing to cooperate. நான் ஒத்துழைக்க விருப்பமாய் இருக்கிறேன். Lord, you can. உம்மால் முடியும் ஆண்டவரே. And I believe that tonight. ஆனால் அதை நான் விசுவாசிக்கிறேன். You've done for so many people. அநேகருக்கு நீ செய்திருக்கிறீர். You're going to do it for me. எனக்காகவும் செய்ய போகிறீர். Jesus is the same yesterday, today and forever. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Amen. So whenever somebody is going to share their testimony, எப்பொழுதாகிலும் யாராவது ஒரு சாட்சியை கொடுக்கும் பொழுது, rejoice. சந்தோஷப்படுங்க. Rejoice. சந்தோஷப்படுங்க. Praise God. ஆண்டவரை துதியுங்க. Celebrate the testimony. அந்த சாட்சியை கொண்டாடுங்க. Go and share it with other people as well. மற்ற ஜனங்களுக்கும் போய் பகிர்ந்து கொள்ளுங்க. That testimony is going to work for you as well. ஏனென்றால் அதே சாட்சி உங்களுக்கும் கிரியை செய்ய போகிறது. The God who did that miracle in that person's life will release the same power and touch your body, spirit, soul in a special way. அந்த நபருக்கு அந்த அற்புதத்தை கொடுத்து கிரியை செய்த அதே தேவன் உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தையும் அந்த வல்லமையினாலே தொட்டு நிச்சயமாய் அற்புதங்களை செய்ய போகிறார். ஏனென்றால் விசுவாசம் தொற்றி பரவக்கூடியது. The power of God is contagious. ஏனென்றால் தேவனுடைய வல்லமையும் அப்படி தொற்றக்கூடியது. Amen. Now we have a lot of viral fever, right? இந்த அநேகமாய் இப்படிப்பட்டதான கிருமிகள் உண்டல்லவா? You have a lot of flu just going on in the air. நிறைய flu இருக்குறதல்லவா? And one person gets sick and the entire family gets a sickness. ஒருத்தருக்கு வியாதி வந்தா முழு குடும்பத்துக்குமே வந்து விடுகிறது. You know, much more than that, I want to tell you, the power of God through your faith is going to not only work for you but for all the members in your family, and everyone who listen to your testimony will come under the power and the influence of the Holy Spirit. உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக செயல்படுகிறதான அந்த தேவனுடைய வல்லமை உங்கள் மூலமாய் உங்களுடைய குடும்பத்தினரை மாத்திரமல்ல, உங்கள் சாட்சியை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கை தொற்றி பற்றி அநேகருக்கு தேவனுடைய வல்லமை கட்டவிழ்க்கக்கூடியதாய் மாறப்போகிறேன். Remove every spirit of unbelief out of my heart. என்னுடைய இருதயத்திலிருந்து இந்த அவிசுவாசத்தின் ஆவியை நான் எடுத்து போடுகிறேன். I believe with all my heart. என் முழு இருதயத்தோடும் நான் விசுவாசிக்கிறேன். Not only you can. உம்மால் முடியும் என்பதை மாத்திரமல்ல, but you will. நீ நிச்சயம் செய்வீர். Tonight. இன்று ராத்திரி. Tonight. இன்று ராத்திரி. Come with faith in your heart. உங்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தோடு வாருங்கள். There's no magic in my hands. என்னுடைய கரத்தில் எந்த மாயஜாலமும் இல்லை. Jesus is here. என்னால் இயேசு இங்கே இருக்கிறார். Your faith will connect you to God. உங்கள் விசுவாசம் உங்களை தேவனிடத்தில் இணைக்கும். The Bible says a woman with an issue of blood for 12 long years, she just said, when I go and touch
the edge of his cloak. I'm going to be healed. பாருங்கள் பெரும்பாடுள்ள அந்த 12 வருஷ பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தன் இருதயத்தை சொல்லிக்கொண்டா, நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் தொங்களை தொடுவேனாக, தொட்ட மாத்திரத்தில் சொஸ்தமாவேன் என்று சொல்லி தொட்டால் சொஸ்தமானாள். Hallelujah. She never said, I'm going to try this. நான் இதை முயற்சிக்க போகிறேன் என்று சொல்லவில்லை. In fact, she prophesied her own healing upon her own life. அவளுடைய வாழ்க்கைக்கு மேலாக அவளுடைய சுகத்தை அவளே தீர்க்கதரிசனம் உரைத்தாள். You know, if you have faith tonight, உங்களுக்கு இந்த ராத்திரி விசுவாசம் இருக்கும் என்றால், I hope somebody is listening to what I'm talking about. நான் சொல்லுகிற காரியத்தை யாராவது நம்புகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். If you have faith in your heart, உங்கள் இருதயத்தில் விசுவாசம் இருக்கும் என்றால், prophesy your healing tonight. இந்த ராத்திரி உங்கள் சுகத்தை நீங்கள் தீர்க்கதரிசனம் உரையுங்கள். Prophesy your deliverance tonight. விசுவாசத்தின் வார்த்தையை கொண்டுதான் உங்களுடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். And the word of faith, it's in your mouth. என்ன விசுவாசத்தின் வார்த்தை உங்களுடைய வாயில் இருக்கும் பொழுது, Never hesitate to open your mouth. உங்களுடைய வாயை திறக்க நீங்கள் தயங்காதிருங்கள். Speak loudly. சத்தமாக பேசுங்கள். Wherever you are, எங்கே நீங்கள் இருந்தால், you may be driving, ஒருவேளை வண்டியை ஓட்டிக்கொண்டிருக்கலாம், you may be in the office, அலுவலகத்தில் இருக்கலாம். Keep talking about what you believe about your God. தேவனை குறித்து நீங்கள் விசுவாசிப்பதை தொடர்ந்து பேசிக்கொண்டிருங்கள். We serve the God of Abraham, Isaac and Jacob. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனை அல்லவா ஆராதிக்கிறோம். He is Jehovah Shammah, God who is with us. யெகோவா ஷம்மா என்ற தேவன் நம்மோடு அல்லவா இருக்கிறார். யெகோவா ராஃபா who heals you. யெகோவா ராஃபா என்று சொல்லுகிற அந்த சுகமளிக்கிற பரிகாரி அவர் அல்லவா. யெகோவா நிசி over your life to give you the victory. யெகோவா நிசியாக உங்களுக்கு வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கிறவர் அல்லவா. Somebody shout hallelujah. Hallelujah என்று சத்தமிடுங்கள். Raise up your faith tonight. இந்த ராத்திரி உங்கள் விசுவாசத்தை எழுப்பிக்கொள்ளுங்கள். Amen. When you approach God with your faith, தேவனிடத்தில் உங்கள் விசுவாசத்தோடு நெருங்கும்போது, He will approach you with His power. அவருடைய வல்லமையோடு அவர் உங்களை நெருங்குவார். My faith will meet the power of God. என்னுடைய விசுவாசம் தேவனுடைய வல்லமையை சந்திக்கும். My faith will reach out to the power of God. என்னுடைய விசுவாசம் தேவனுடைய அந்த வல்லமையை நோக்கி பார்க்கும். Demons are powerless before your faith. உங்கள் விசுவாசத்துக்கு முன்பாக பிசாசுக்கு வல்லமை இல்லை. Every demonic spirit is trying to sow doubt and fear in your heart. I cancel them, I bind them, I rebuke them, I unmask them, I send them to hell back right now this evening in Jesus mighty name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்களுடைய ஆவியிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சந்தேகத்தையும் பயத்தையும் கொண்டு வருகிற எந்த பிசாசின் ஆவியானாலும் அவைகளை ரத்து செய்து அவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அதட்டி கட்டி இந்த ராத்திரி வேளையிலே நான் பாதாளத்துக்கு போ என்று நான் கட்டி தள்ளி அனுப்புகிறேன். Amen. Every demonic operation against you with your knowledge or without your knowledge, we cancel it right now tonight in the mighty name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே எந்த பிசாசின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ கிரியை செய்தாலும் அதை நான் ரத்து செய்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. Every spirit of witchcraft, எந்த மாந்திரிகத்தின் வல்லமையானால், every spirit of witchcraft, எந்த மாந்திரிக வல்லமையானால், we bind, we rebuke that in Jesus name. நாங்கள் இப்பொழுதே கட்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அப்புறப்படுத்துகிறோம். Well, I am prophesying over you right now. நான் உங்களிடத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். The deliverance is happening. இந்த விடுதலை Every chain the enemy used to bind you right now, என்ன சங்கிலியை பயன்படுத்தி எதிரியான உங்களை கட்ட நினைத்தாலும், I break that chain in the most powerful name of Jesus Christ of Nazareth. நசரேனாகிய இயேசு கிறிஸ்து என்ற எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்திலே இந்த சங்கிலிகளை இப்போதே முறித்து கட்டி பாதாளத்துக்கு அனுப்புகிறேன். Whatever the devil used against you, எதையெல்லாம் பிசாசு உங்களுக்கு விரோதமாய் பயன்படுத்தினான், against your family, குடும்பத்துக்கு விரோதமாய், against your personal life, உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு Against your finance, பொருளாதாரத்துக்கு விரோதமாய், against your business, உங்களுடைய வியாபாரத்துக்கு விரோதமாய, against your son and daughter, மகனுக்கு மகளுக்கு விரோதமாய, against your ministry, உங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாய், in the mighty name of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே, we demolish that weapon, அந்த ஆயுதங்களை இப்பொழுதே அழிக்கிறோம், we destroy that weapon, அந்த ஆயுதங்களை இப்பொழுதே அழிக்கிறோம், we remove that armor from the hands of the strong man, இப்பொழுதே பலவானின் கையில் இருக்கிற அந்த ஆயுதங்களை உரிந்து கொள்ளுகிறோம். No weapon that is formed against you will ever prosper. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ.
The enemy who came in one way, now he has to run away in seven different directions. உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியை வந்த சத்ரு ஏழு வழியாக சிதறி போவான் இயேசுவின் நாமத்தில். Tell the devil run. பிசாசனுக்கு சொல்லுங்கள் ஓடு. Tell the devil run. பிசாசனுக்கு சொல்லுங்கள் ஓடு. Seven ways are open to you right now. இப்போது உனக்கு ஏழு வழிகள் திறந்திருக்கிறது. Run. இயேசுவின் நாமத்தில் ஓடு. Run away from my family. என் குடும்பத்தை விட்டு ஓடு. Run away from my life. என் வாழ்க்கையை விட்டு ஓடு. Run away from my business. என் வியாபாரத்தை விட்டு ஓடு. Run away from my career. என்னுடைய எதிர்கால திட்டத்தை விட்டு ஓடு. In Jesus mighty name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். Tonight I pray. இன்று ராத்திரி நான் ஜெபிக்கிறேன். The Holy Father will send the ministering spirits, the angels of the Almighty God, like flames of fire with a sword in their hands, will come descending next to each and every one of you. எல்லாருடைய பக்கத்திலும் பரிசுத்த பிதாவானவர் இப்பொழுதே அக்கினி ஜுவாலைகளாக இருக்கக்கூடிய பணிவிடை ஆவிகளாகி அவருடைய தூதர்களை உருவின பட்டயங்களோடு ஒவ்வொருவர் பக்கத்தில் நிற்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Lift your hands everybody. எல்லாரும் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். Right now. இப்பொழுதே the angels whom God has assigned to come in the power of the Holy Spirit to fight against every demon in your life, let them come right now. பிசாசின் வல்லமைகளோடு இப்பொழுதே தேவனுடைய வல்லமையால் எதிர்த்து போராடுகிற தேவதூதர்களை அனுப்பும்படியாக இப்பொழுதே பரிசுத்த பிதாவை நோக்கி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். வருவார்களாக. The Bible says. வேதம் சொல்கிறது. An angel came from heaven and strengthened Jesus. இயேசுவை பரலோகத்திலிருந்து வந்த தூதனானவர் அப்படியே பலப்படுத்தினார். God is sending the ministering spirits to touch you right now. உங்களை தொடும்படியாக தேவன் பணிவிடை ஆவிகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். Every spirit which is not of God. தேவனிடத்திலிருந்து வராத ஒவ்வொரு ஆவியும். Every spirit which is from the pits of hell. நரகத்தின் குடியிலிருந்து வந்த ஒவ்வொரு ஆவியும். Listen to me right now. இப்பொழுதே என்னை கவனி. Listen to me right now. இப்பொழுதே என்னை கவனி. In the mighty name of Jesus I command you. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் உன்னை நோக்கி கட்டளையிடுகிறேன். Leave my people. ஜனத்தை விட்டு போ. Let my people go. என் ஜனத்தை போக விடு. I loose every chain right now. இப்போதே எல்லா சங்கிலிகளையும் கட்டவிழ்க்கிறேன். I loose every chain. ஒவ்வொரு சங்கிலியையும் கட்டவிழ்க்கிறேன். Every rope, every chain the enemy used against you to tie your life, I remove that right now. உங்களை கட்டும்படியாக எதிரியானவன் பயன்படுத்தின ஒவ்வொரு கயிற்றையும் சங்கிலியையும் இப்போதே நான் முறிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். Let the lightning of God strike every demon right now. ஒவ்வொரு பிசாசின் தேவனுடைய மின்னலானது இப்போதே தாக்கட்டும். The lightning of the Holy Spirit will strike every demon that comes against you. உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற ஒவ்வொரு பிசாசின் மேலும் இப்போதே தேவனுடைய மின்னலானது வந்து தாக்கட்டும். Oh, I pray heaven will be open for you tonight. இன்று ராத்திரி பரலோகம் உங்களுக்காக திறக்கப்படட்டும். Oh, chariots of fire, horses of fire will come descending and be all around you tonight. அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளுமாகிய அவருடைய அந்த தூதர்களுடைய வல்லமை இப்போதே உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். Both of your hands and say, God send chariots of fire, chariots of horses of father. ஆண்டவரே சொல்லுங்க ரெண்டு கரங்களையும் உயர்த்தி அக்கினியின் ரதங்களையும் அக்கினி குதிரைகளையும் எனக்காக அனுப்புங்கப்பா. Lord send your angelic army. உம்முடைய தூதர்களாகிய ராணுவத்தை அனுப்பு. He will command his angels concerning you. அவர் சொன்னா அவர் உங்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். Hallelujah. Open your mouth and begin to pray. வாய்களை திறந்து இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. Open your mouth and say, I'm willing. சொல்லுங்கள் வாய் திறந்து எனக்கு சித்தம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே I am believing. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. I am believing. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. I am trusting you God. உம்மில் நான் நம்பிக்கை இருக்கிறேன் அப்பா. I overcome my unbelief. என்னுடைய அவிசுவாசத்தை மேற்கொள்ளுகிறேன். Tonight. இன்று ராத்திரி. It's my night. என்னுடைய ராத்திரி. It's my miracle night. இது என்னுடைய அற்புத இரவு. This is the hour of my deliverance. இது என் விடுதலையின் நேரம். He just rebuked the evil spirit. அவர் அப்படியே அந்த அசுத்தாவியை அதட்டினார். One word. The demon came out. அந்த பிசாசு வெளியே வந்தது. The boy was set free. அந்த பையன் விடுதலையானான். Now I command every demon. இப்போது ஒவ்வொரு பிசாசையும் நான் பார்த்து கட்டளையிடுகிறேன். In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். Come out. வெளியே வா. Come out. வெளியே வா இயேசுவின் நாமத்தில். வெளியே வா. In Jesus name. இயேசுவின் நாமத்தில். Come out. வெளியே வா. In Jesus name. இயேசுவின் நாமத்தில். Every spirit of witchcraft. எல்லா மாந்திரிகத்தின் ஆவியும். Every demon that is sent on assignment against you in Jesus name I command that to come out in Jesus name. உங்களுக்கு விரோதமாக நியமிக்கப்பட்ட அனுப்பப்பட்ட ஒவ்வொரு பிசாசின் கிரியைகளையும் பார்த்து கட்டளை கொடுக்கிறேன். வெளியே வா இயேசுவின் நாமத்தில். Every demon that is sitting on your money, on your finance, holding it, blocking it, right now the fire of the Holy Spirit may come from heaven above and consume that spirit of hell and release your
finance right now. ஒவ்வொரு பிசாசின் ஆவி பணத்தின் மேல் பொருளாதாரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு அதை கட்டி வைத்துக் கொண்டு தடை செய்த அந்த நரகத்தின் ஆவியின் மேலே பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்போதே பரலோகத்திலிருந்து இறங்கும்படி நான் கட்டளையிடுகிற இந்த வேளையிலே அவைகள் பட்சிக்கப்பட்டு உங்களுடைய பொருளாதாரத்தை பணத்தை போகவிட என்ற கட்டளை கொடுங்க. பெற்றுக்கொள்ளுங்க. Yes, receive. God is releasing your finance right now. Every demon holding your sickness, I release your health right now. இப்போதே உங்களுடைய வாழ்க்கையின் மேலாக பிசாசுகள் வியாதியை கொடுத்து கட்டி இருக்கிறதா உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் கட்டவிழ்க்கிறேன். Every chain of sickness be broken right now. எல்லா வியாதியின் சங்கிலிகளும் இப்போதே முறிக்கப்படு இயேசுவின் நாமத்திலே. In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையிலே நாமத்திலே. Hallelujah. 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 I feel the presence of God in this place. இந்த இடத்தை தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். Amen. Hallelujah. I want to pray for you right now. இப்போது உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Hallelujah. Quickly come music team. Hallelujah. Shandala hande remena rabauria. He is here. My Jesus is here. Reach out and touch him now. He is here. My Jesus is here. He is here. My Jesus is here. Lift your hands and say, He is here. My Jesus is here. Reach out and touch Him now. He is here. My Jesus is here. Reach out. Reach out and touch Him now. Oh, He is here. My Jesus is here. Oh, He is here. He is here. My Jesus is here. We believe. He is here. You meet with Him on the altar. Jesus is here. Reach out and touch Him. And He is here. Jesus is here. He is here. My Jesus is here. Is standing next to you. Yes, He is here. He is here. My Jesus. My Jesus, Jesus is here. Reach out and touch Him now. And He is here. My Jesus is here. Oh, hallelujah, hallelujah.
Send the fire on every demon that opposes God's through this place. Catch fire. I'm meeting with you at the altar. நான் உம்மை பலிபீடத்திலே சந்திக்கிறேன். Lord, I believe. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I believe. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. With all my heart. ஆண்டவரே என்னுடைய இருதயத்தோடு. Lord, I believe. ஆண்டவரே என்னுடைய இருதயத்தோடு நான் விசுவாசிக்கிறேன். At the altar. பலிபீடத்திலே. Something I'm going to receive. ஏதோ ஒன்றை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். I come by faith. என்னால் விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன். In the Son of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் மேல். Who died and gave himself for me. ஆண்டவரே நீர் எனக்காக செய்ய முடிய. Oh God, do something about my life. ஏதாகிலும் என் வாழ்க்கையில் செய்ய. Every demon. ஒவ்வொரு பிசாசு. That is after my life. என் வாழ்க்கைக்கு பிறகாக வந்து கொண்டிருக்கிறேன். Every demon. ஒவ்வொரு பிசாசு. That's working behind my situations. என் சூழ்நிலைக்கு பிறகாக கிரீசிகிற ஒவ்வொன்றுக்கும் Behind my sickness. என் வியாதிக்கு பின்பாக. Behind my struggles. என் போராட்டங்களுக்கு பின்பாக. Lord, let it be consumed now by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ஆண்டவரே இப்பொழுதே பட்சிக்கப்படுவதாக. Open your mouth and say, send your fire. வாயை திறந்து சொல்லுங்கள், உம்முடைய அக்கினியை அனுப்ப.
send your fire. I come under the influence of the Holy Spirit. இப்போதே பரிசுத்தாவின் அக்கினிக்குள்ளாக வரட்டும். Tell devil you are no power over my life. என் வாழ்க்கைக்கு மேலாக பிசாசே உனக்கு வல்லமை இல்லை. I am under the influence of the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் செல்வாக்குக்குள்ளாக இருக்கிறேன். I am the temple of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஆலயமாக நான் இருக்கிறேன். Get out. வெளியே போ. Everything which is not of God. தேவனிடத்திலிருந்து வராத ஒவ்வொரு Get out. வெளிய போ. Get out of my life. என் வாழ்க்கை விட்டு வெளியேறு. Every unclean spirit. ஒவ்வொரு அசுத்தாவி. Every unclean spirit. ஒவ்வொரு அசுத்தாவி. Get out of my life. என் வாழ்க்கை விட்டு போ. Get out of my family. என் குடும்பத்தை விட்டு போ. Now, now. இப்போதே 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 இப்போதே. Let the fire go forth. இப்போதே கர்த்தருடைய அக்கினி புறப்பட்டு போ. Let the fire go forth. தேவனுடைய அக்கினி புறப்பட்டு உள்ளே செல்லட்டும். Consume every demon right now in Jesus name. ஒவ்வொரு பிசாசையும் அது பட்சிக்கட்டும். Every demon hiding anywhere. எந்த பிசாசு எங்கே பதுங்கி இருந்தாலும். In Jesus name be scanned. இப்போதே பரிசுத்த ஆவியினாலே வெளியரங்கமாக்கப்படட்டும். Be located right now. இப்போதே இனம் கண்டுகொள்ளப்படட்டும். Let the fire of the Holy Spirit consume it right now. பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்போதே பட்சிப்பதா. Hallelujah. 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 Shande ne mahandalobora. Ricota la bassi andarebe. The Holy Spirit is here right now. பரிசுத்தாவியன் அவர் இங்கே இருக்கிறார். He's setting people free right now. ஜனத்தை இப்பதே கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார். In Jesus Christ's mighty name. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. I speak to every contrary spirit. எல்லா எதிர்மறையான ஆவிக்கு நேராக பேசுகிறேன். Every contrary spirit. எல்லா எதிர்மறையான ஆவிக்கு நேராக பேசுகிறேன். Every contrary spirit. ஒவ்வொரு எதிர்மறையான ஆவிக்கு நேராக. Today is your expiry date. உன்னுடைய முடிவு நாள் இன்று. Today is your expiry date. இன்று உன்னுடைய முடிவு நாள். You can no longer hide. இனிமேல் நீ ஒரு நாளும் பதுங்க முடியாது. Let my people go. என் ஜனத்தை போகவிடு. Let my people go. என் ஜனத்தை போகவிடு. Let the finances go now. இப்போதே பொருளாதாரம் விட்டு போகட்டும். Let their business go. அவருடைய வியாபாரத்தை விட்டு போ. Every spirit overavi holding on to something in the lives of people. தேவனுடைய ஜனத்தில் ஒன்றையாகிலும் பிடித்து வைத்திருக்குமேல. Leave them alone. இப்போதே அவளை போகவிடு. In Jesus Christ's mighty name. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே. As a servant of God I pray. தேவனுடைய தாசனாக நான் ஜெபிக்கிறேன். Lord send your fire right now. உம்முடைய அக்கினியை இப்போதே அனுப்புமாப்பா. I command those demons. இப்போதே இந்த பிசாசுகளை நான் கட்டளையிடுகிறேன். To release everything that belongs to your people. தேவனுடைய ஜனத்துக்கு சொந்தமான ஒவ்வொன்றையும் விடுவிக்கும்படியாக கட்டளை கொடுக்கிறேன். Hallelujah. Lift your hands. I'm going to come and lay hands on you quickly. கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்கள் மேல் வந்து நான் கரங்களை வைக்க போகிறேன். Just have faith. விசுவாசியுங்கள் போதும். The Holy Spirit will hit you like a lightning. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மின்னலை போல உங்களை தாக்குவார். He will hit you like a lightning. உங்களை ஒரு மின்னலை போல தாக்குவார். No demon will stand any chance of surviving under the fire of the Holy Spirit. பரிசுத்தாவின் அக்கினையிலே எந்த பிசாசும் தங்கக்கூடிய ஜீவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே கிடையாது. You must be free. இப்பொழுது நீங்கள் விடுவிக்கப்பட்டே ஆக வேண்டும். You come for freedom. ஏனென்றால் நீங்கள் விடுதலைக்கென்று வந்திருக்கிறீர்கள். If the Son sets you free. தேவனுடைய குமாரன் தேவகுமாரன் உங்களை விடுதலையாக்கினார். You shall be free. நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். Hallelujah. Hallelujah. Shandaloma handarebe shalalaboria. Lord, let your spirit move upon this people. Let your spirit move upon this people. I release everybody. I release everyone here. I release everyone here. In Jesus' mighty name. Every demon that blocks their life and progress. Move out of the way. Somebody shout, move out of my way. சொல்லுங்க என் வழியை விட்டு வெளியேறு. Move out of my way. என் பாதையை விட்டு வெளியேறு. Get out. வெளியே போ. Move out in Jesus. வெளியே போ இயேசுவின் நாமத்தில். ருக்கோமலா ஹண்டரேவா. Fight for your freedom. Come on. அதே சுந்தரத்துக்காக இப்போதே நீங்கள் யுத்தம் செய்யுங்கள். Bind the powers of hell. எல்லா நரகத்தின் வல்லமைகளை கட்டுங்கள். Hallelujah. சபபலதியா. Glory to God. Glory to God. No mas satarema shabalabo. Hallelujah.